பாருங்க கஜலட்சுமி வச்ச உடனே எப்படி கலை கட்டுது பாருங்க அந்த இடம். குங்கும பாக்ஸ் இது. ஓ குங்கும பாக்ஸா, சூப்பர் மேடம். நான் வந்து கஜலட்சுமி பூஜை பண்ற இது பொருள் நினைச்சேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் போட்டு நம்ம உங்களோட வீடியோவும் இதை போல் ப்ரமோட் பண்ணோம் விளம்பரப்படுத்தணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்லான லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேம்கிட்ட ஒரே சுவாமி பக்தி பயமாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தா முருகர் பாட்டு கேட்குது, அப்படியே வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. என்ன மேடம் ஒரே வந்த உடனே சுவாமி படமாக வச்சுருக்கீங்க, அதை சார்ந்திருக்கு என்ன மேடம்? இதெல்லாமே நவராத்திரிக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இது நவராத்திரின்னு சொல்கிறாங்க, பட் வந்து பூஜை ரூமில் இது வந்து நிறைய விக்கிரகம் வைக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இண்டிவிஜுவல் இருக்குது, இது மூணு படி. ஓ மூணு படி இருக்குது, ரெண்டு படி இருக்குது, அதுக்கப்புறம் அஞ்சு படியும் இருக்குது. அது நவராத்திரி கிட்டக்க வரும். இது வந்து உங்களுக்கு பூஜை ரூமில் நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தால் அப்படி வச்சுட்டு கீழே வளக்கு வச்சுக்கலாம். ஓ சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இது மூணு படி, இது வந்து ஒரே பீஸ், இது தனித்தனி. இன்னொன்று கூட நம்ம வச்சுக்கலாம், இப்போ ஒரு பார்டர் மாதிரி வச்சு நடுவில் இப்படி வச்சு வச்சிங்கன்னா கலருக்கும் காம்பினேஷனுக்கும் சரியாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் தான் நிறைய படங்கள் இருக்குது, படங்களாக வச்சு அழகு படுத்தலாம். இங்கேயே மேம் கிட்ட வந்தீங்கன்னா பக்கத்தில் படம் வேற இருக்குது, பக்கத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்குது. பாருங்க கஜலட்சுமி வச்ச உடனே எப்படி கலை கட்டுது பாருங்க அந்த இடம். குங்கும பாக்ஸ் இது. ஓ குங்கும பாக்ஸா, சூப்பர் மேடம். நான் வந்து கஜலட்சுமி பூஜை பண்ற இது பொருள் நினைச்சேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் போட்டு நம்ம வர நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு கொடுத்தோம்னா அந்த கலை பாருங்க அதுலயே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஒரு மங்களகரமா இருக்கு மேடம். இதெல்லாம் என்ன ரேட்டு மேடம்? இதெல்லாம் இது 400 ஆகுது. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். நான் ஏதோ சுவாமிக்கு வச்சு கஜலட்சுமி பூஜை பண்றதுன்னு நினைச்சேன். இது என்ன மேடம் கிண்ணம்லாம் வச்சிருக்கீங்க? இது பிராஸ் பவுல், ஒயிட் மெட்டல் வித் பிளேட்டோட ரெண்டு பவுல் ரெண்டு ஸ்பூன். பசங்களுக்கு இல்ல ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கிறது, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கிறது. அது எடுங்க. இது என்ன மேடம் சென்ட் பாட்டில் மாதிரி வச்சிருக்கீங்க? இது சென்ட் பாட்டில் இல்ல, இது குபேர லட்சுமி. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதம் இருக்கு பாருங்க. ஆமா, ஓ குபேரனோட பாதம். ஆமா, இதுல வந்து 101 காயின் இல்ல 51 காயின்ஸ் வச்சுட்டு உங்க பூஜை ரூம்லயோ இல்ல உங்க ஆபீஸ் ரூம்லயோ வச்சு நீங்க நார்மல் சாமி படத்தோட வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாஸ்பரஸா இருக்கும். வந்த உடனே மேடம் சொல்லிட்டாங்க, காசு சேர்க்கறதுக்கு லக்ஷ்மி சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. போகும்போது நம்ம இதையாவது நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். இது கலர் குபேர லட்சுமி பாட். ஓ சூப்பர் மேடம், இதுல எழுதியே இருக்கு அதுல. ஓ இதுல வந்து நாங்க வந்து காயின்ஸை போட்டுட்டு 101 காயின்ஸை போட்டுட்டு பூஜை பண்ணணும். 101 காயின் இல்ல 51 காயின். சூப்பர் மேடம். இது என்ன மேடம் சுவாமி படமா வந்த உடனே எனக்கு முருகரை வச்சு காட்டிட்டீங்க, என்னது மேடம்? இது வந்து ஜுவல் பாக்ஸ். ஓ உடன் ஜுவல் பாக்ஸ். ஓகே ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். நம்ம சுவாமி படத்தோட போட்டுட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் பாக்ஸு, இதில் நீங்கள் வந்து கேஷாக வச்சுக்கலாம் இல்லை ஜுவல்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம லாக் பண்ணுறதுக்கும் இருக்குது ஃபெசிலிட்டி. லாக் பண்ணி நம்ம பீரோவில் வச்சோம்னா அந்த லக்ஷ்மி கூட இதோட இருக்க லக்ஷ்மியும் சேர்ந்து இன்னொரு நிறைய லக்ஷ்மிகளை சேர்த்து விட்டுரும் வீட்டில். இது என்ன மேடம் விளக்கு மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, என்னென்னமோ வச்சுருக்கீங்க? இதுப்பா வழக்கா, இது என்ன மேடம்? இது இது வந்து ஊஞ்சல். ஓ சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா? ஆமாம், அதுக்கு கிருஷ்ணரோட ஊஞ்சல். ஓ சூப்பர். எல்லாம் இவங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கு. அதெல்லாம் நவராத்திரி கிஃப்ட் இல்லை. என்ன ரேட் வருது மேடம்? இது வந்து 200 வருது. ஓ சூப்பர் மேடம். அது நாளுக்கு நாள் வந்து 100. இது என்ன மேடம், என்னமோ பிளேட் மாதிரி வச்சிருக்கீங்க, என்ன? இது வந்து நிறைய பேர் பூஜா ரூம்ல ஸ்டாச்சூஸ் வைக்கிறதுக்கு வாங்கிக்கிறாங்க. ஓகே. ரெண்டாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாவும் நிறைய பல்காவும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இது நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா கேண்டில். இப்ப கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் எல்லாம் நம்ம வீட்டுல வெளியில அகல் வைப்போம். ஸோ அதெல்லாம் கீழெல்லாம் தரையில எண்ணெய் ஆகாம இருக்கிறதுக்கு இதுல வச்சிடலாம். அப்படி இது என்ன ஆயிடும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாம்பிராணி வாங்கும் போது அந்த தகடு வருது இல்லையா, அதை வச்சுட்டு நீங்க வச்சிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. பட் ஃபாரின்ல வந்து இது வந்து கேண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து விளக்கு வச்சுக்கிறோம். ஆமா, ஏன்னா நம்ம வீட்டுல ஒலி இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இனோவேட்டிவா இருக்கு மேடம். எப்படி மேடம் இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் மேம். சரிங்க மேடம். அதுக்கு முன்ன வந்து நான் பெயிண்டிங் டீச்சரா இருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி இது ஐட்டம்ஸ். ஒரு டீச்சரா இருந்தீங்க, ஒரு ஸ்டூடண்ட்ஸ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இது மேல இவ்வளவு ஆர்வம்?
பெயிண்டிங் பண்ணி பண்ணி ஆர்வம் வந்து இதில் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர் மேடம். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் மேடம். 9940269288. ஓகே. இப்போ நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ஆர்டர் பண்ணோம்னா எப்படி மேடம் இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்ச பிறகு? வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுவேன். எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் கூகுள் பே பண்ணிட்டா போதும். ஓகே, கொரியரில் நீங்கள் எல்லாமே பண்ணிடுவீங்க. சூப்பர். இல்லை நீங்கள் நேராக வந்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க, நான் கூகுள் பேயில் நான் பே பண்ணிட்டீங்கன்னா நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இது என்ன மேடம், ஏலக்காய் மாலை மாதிரி என் கண்ணுக்கு? இது வந்து வாஷபிள் தோரணம். ஓ சூப்பர். ஸோ இங்கே மாட்டியிருக்கேன் பாருங்க. ஆ இதுதானா அது? ஓகே சூப்பர் மேடம். இதெல்லாம் என்ன ரேட்டு வருது மேடம்? இது 400. சூப்பர் மேடம். ஒரு நீங்கள் சின்ன கிஃப்ட் வீட்டுக்கு மங்களகரமாக கொடுக்கணும், ஒரு கிரக பிரவேசம், ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கி தரலாம். மாயில இல்லாத நேரத்துக்கு இத வாங்கி வச்சுக்கலாம். சூப்பர் மேடம். இது கிளாத்ல பண்ணது, பிளாஸ்டிக் இல்ல. கிளாத் பிளாஸ்டிக் இல்ல, வாஷபிளோ நமக்கு. ஆமா, சோ நார்மல் சோப் பாருங்க, அதுல கரெக்ட்டா அந்த நரம்பு சொல்வாங்க இலையில, அந்த நரம்பு கூட அழகா இருக்கு இவங்க கிட்ட. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக்ல அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம், ஆனா இங்க பாருங்க அவ்வளவு அழகா தத்ரூபமா வச்சிருக்காங்க. சூப்பர் மேடம். அதுக்கு வந்து அந்த சைடு ஹேங்கிங், இது இதுவா? ஆ ஒரு பேர் அப்படியே. இது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாட்டிடலாம். ஓ வீட்டு வாசல்ல. சூப்பர் மேடம். இப்போ நீங்க இதெல்லாம் வந்து எப்படி மேடம், நீங்களா பண்றீங்களா இல்ல வாங்கி சேல்ஸ் பண்றீங்களா மேடம்? இதெல்லாம் கார்பெண்டர் வச்சு வுட் கட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி நாங்க ஆளை வச்சு பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்றோம். ஓ சரி. எல்லாமே உடன் ஐட்டம்ஸ், இந்த நாலுக்கு நாலு ஆறுக்கு ஆறு எல்லாமே கார்பெண்டர், ரெண்டு கார்பெண்டர் இருக்காங்க, பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, மூணு பேருமா சேர்ந்து எனக்கு ரெடி பண்ணி தருவாங்க. வீட்லயே பண்றோம். கார்பெண்டர்னா கதவுக்கு ஜன்னல் வைப்பாங்க, கதவு வைப்பாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இந்த மேடம் வந்து டிஃப்ரெண்டா இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணி கார்பெண்டரை வச்சு கட் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணி அதை வந்து நமக்கு பூஜா ரிலேட்டட் ஐட்டம்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட நல்லா இருக்கு. ஸோ மக்களே, உங்ககிட்ட நிறைய இனோவேட்டிவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுவும் பூஜா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா மேமை கண்டிப்பாக ரீச் பண்ணுங்கள், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறத விட இவங்கக்கிட்ட ரேட் கம்மியாக இருக்கும், ஏன்னா வந்து இவங்களே ஓனாக பண்ணுறதுனால இவங்கள ரீச் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு தொழில் முனைவோருக்கு, பெண் தொழில் முனைவோருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம்.